ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎச்சி தமிழ் கேமிங் சேனல். இன்னைக்கான வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் சிவருக்கு நிவா வந்து ஒரு ஐபர் புக் கொண்டு வரப்போகிறாங்க. ஸோ அந்த ஐபர் புக்குள்ள என்னென்ன நிவாலாம் இருக்குது அப்படிங்கிறதா ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஐபர் புக்கில் இருக்கிற எல்லா ரிவார்டுமே நல்லா தான் இருக்குது, எதுவுமே குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. பார்த்தீங்கன்னா பைக் ஸ்கின் கொடுத்துருக்காங்க, இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பேக்கு, அதுக்கப்புறம் ஒரு அந்த கத்திக்கான ஸ்கின்னு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டானா. இதில் வந்து ஒரு மெயினான ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து குரோசாக்கான ஒரு ஸ்கின் கொடுக்குறாங்க. குரோசாவோட ஸ்கின் தாங்க இதில் ஹைலைட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் கூட பயங்கரமாக இருக்கும், டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் அக்யூரசி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனாலேயே இந்த ஐபர் புக் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஐபர் புக் வரதா இருந்தால் டாப் அப் இவெண்ட்டில் தான் வரும். அப்படி டாப் அப் இவெண்ட்டில் வரதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு 300 டைமண்ட் இல்லைனா 500 டைமண்டுக்கு தான் வரும். போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 100 டைமண்டுக்கு வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ தெரியல. ஸோ இந்த வாட்டி எப்படி வரப்போகுதுன்னு தெரில. இந்த குரோசா ஸ்கின்னுக்காகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஐபர் புக் பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் ஆனால் நெக்ஸ்ட் டாப் அப் இவெண்ட்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, பட் ஆனால் அது வந்து கன்ஃபார்மாக கிடையாது. ஸோ நம்மளே குத்து மதிப்பாக சொல்கிறது தான். ஸோ இது வந்து எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது வந்து சரியாக தெரில. ஸோ அதனால் அதனால் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணல. இந்த எமௌண்ட் பார்த்துக்கோங்க, இதுதான் எமௌண்ட்டா, செம மொக்கையாக இருக்குது. சரி, என்ன பண்ணுறது, இதுதான் ஐபர் புக்குக்கான எமௌண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கானுங்க. நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து 8வது ஸ்கின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளோவால் கொடுத்துருக்காங்க. இந்த குளோவால் ஸ்கின்னும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்க, ஏதோ பார்க்குற அளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.